வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் பகலாமுகி தேவியின் மந்திரத்தை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். எவர் ஒருவர் தொடர்ந்து பகலாமுகி தேவியை வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. எந்த செயல் எடுத்தாலும் அவர்களுக்கு வெற்றியே கிடைக்கும். இத்தகைய சிறப்புடைய மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். முதலில் பகலாமுகி தேவி என்பவள் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். பகலாமுகி தேவி என்பவர் ருத்ர பகவானுக்கு உதவி செய்தவள். இவள் மஞ்சள் நிறம் பூ போன்ற மேனியை கொண்டவள். இவள் எட்டு கரங்கள் கொண்டவள். இடது கரங்களில் பாசம், அங்குசம், சக்தி, வரம் ஆகியவற்றையும் வலது கரங்களில் வஜ்ரம், கதை, நாக்கு, அபயம் ஆகியவற்றையும் ஏந்தியிருக்கின்றாள். இவள் அணியும் அனைத்துமே மஞ்சள் நிற கொண்ட பொருட்களே ஆகும். மஞ்சள் நிறம் கொண்ட இந்த தேவி எப்போதுமே மகாவிஷ்ணு போன்று பீதாம்பரம் தரிசித்திருப்பாள். அதனால் இவளை பீதாம்பசா என்றும் அழைக்கப்படுகின்றாள். அசுரனை தண்டிக்கும் கோலத்தில் இந்த தேவியை நாம் தியானித்து வழிபடுவது மரபாகும். ஏனென்றால் இந்த தேவியை இந்த கோலத்தில் வழிபடும் பொழுது தீமைகளை அழிக்கும் தெய்வங்களை நாம் வணங்கும் பொழுது நம்மில் இருக்கும் அசுரத்தன்மையும் விலகிவிடும். நம்மை சுற்றி இருக்கும் தீமைகளும் போய்விடும். இந்த அன்னையின் சக்தியானது நாம் செய்யும் செயல்கள் அனைத்துமே வெற்றியில் முடியும். பிறர் நமக்கு செய்யக்கூடிய தீய செயல்களிலிருந்து நம்மை காக்க வல்லவள். மஞ்சள் நிற பூக்களை கொண்டு இந்த தேவியை நாம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நமக்கு பலவிதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். தினமும் நீங்கள் காலை அல்லது மாலை வேளையில் உங்களுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதேனும் ஒரு அம்மனின் படத்தின் முன்பு அமர்ந்து பகலாமுகி தேவியாக நினைத்து தியானம் செய்து இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது 3 முறை உச்சரிக்க வேண்டும். பகலாமுகி தேவியின் காயத்ரி மந்திரம் என்னவென்றால் ஓம் பகலாமுக்யை வித்மஹே ஸ்தம்பிஞை ச தீமஹி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இந்த தேவியின் மூல மந்திரம் ஓம் பகலாமுக்யை நம. இந்த மூல மந்திரத்தை நீங்கள் தினமும் 108 முறை சொல்லியும் வழிபடலாம். அல்லது உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரித்து இந்த தேவியை நீங்கள் வழிபட்டு வந்தால் ஆபத்துகள் விலகும். நண்பர்கள் உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்வார்கள். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் குறித்த நேரத்தில் நல்லபடியாக நடைபெறும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.